வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். அருமையான சூப்பரான சுவையான அவிச்ச கோழி சீரக சம்பா தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான சுவையான அவிச்ச கோழியில் செஞ்ச சீரக சம்பா தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை இன்னைக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். புதினா மல்லித்தலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3-4 தக்காளி பழம், 3 பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பரான பாருங்கள். தாளிப்புக்கு தேவையான ஜாதிபத்திரி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி. நெய் தேவையான அளவு வச்சு கோழி கறியை உப்பு போட்டு, லைட்டாக உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. இது மாதிரி நீங்கள் பிரியாணியில் சேர்த்திங்கன்னா பிரியாணிக்குள்ளே இருக்க கறி வந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சக்கச்சக்கையாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு வதக்கி வச்சு பாருங்கள், கறி வந்து சக்கச்சக்கையாக இருக்கும். இது மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக சுவையாக இருக்கும். வாங்க நண்பர்களே, என்ன எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நண்பர்களே. பாருங்கள், இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு தேவையான அத்தனை பொருளும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே ஏற்கனவே. பாருங்கள், கோழிக்கறி அவிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் எடுத்து உரித்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி பழம், 3 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதுமாதிரி புதினா மல்லித்தலை ஒரு பிடி அளவு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா, தேவையான சீரக சம்பா அரிசி 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், சூப்பரான சீரக சம்பா அரிசி. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுக்கேன், சுத்தமான நெய் எடுத்து வச்சுக்கேன். இப்போ வந்து பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் காயட்டும். தேங்காய் எண்ணெய் ஒரு 150 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நண்பர்களே. தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் போட்டாச்சு. பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய் ஒரு 10-12 ஏலக்காய் போட்டாச்சு. எல்லாம் பொரிஞ்சோடனே பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கினோடனே தக்காளி பழத்தை சேர்த்துக்கறலாம். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம் நண்பர்களே. இது மாதிரி நல்லா நான் வதக்கி விட்டுக்குங்க. கோழிக்கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க பச்சை வாடை போடுறதுக்கு. அது மாதிரி சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் எண்ணெய் 150, கோல்டு வின்னர் 100 கிராம் அளவு சேர்த்துருக்கு. 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது வந்து கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு, அடி பிடிக்காமல் இருக்க. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கறலாம். நான் கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. புதினா மல்லித்தலை சேர்த்தாச்சு. 1/2 லிட்டர் கோல்டு வின்னர், 150 தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். தயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். அப்போ தான் கறி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே வேக வச்ச கறி தான் அது. இன்னும் நல்லா தயிர் சேர்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், கறி சக்கச்சக்கையாக இருக்காது. இது மாதிரி 100 மில்லி நெய் சேர்த்துக்கறலாம். நல்லா வதக்கி விட்டு பச்சை வாடை போனோடனே அவிச்சு வச்ச கோழியை நம்ம சேர்த்துக்கறலாம். உப்பு ஏற்கனவே கோழிக்கறியில் நம்ம லைட்டாக சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கறலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கறலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதி வந்த பின்னாடி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க நண்பர்களே. ஏன்னா கறியில் உப்பு போட்டாச்சு, இப்போ கல் உப்பு வேறு மசாலா கலவைக்கு சேர்த்தாச்சு. மல்லித்தூள், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகா போட்டிருக்கனால வரமிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அரிசி, சீரக சம்பா அரிசியை கழுவி 1/4 படி அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் 1 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். அப்போ ஒரு 2.5 படி தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கிறலாம். நல்லா ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தனே அரிசியை போட்டுக்கலாம் நண்பர்களே. கொதி வந்துருச்சு,
உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலன்னா இந்த டயத்தில் சேர்த்துக்கரலாம். சீரக சம்பாரிசியை நல்லா கழனி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி அந்த அரிசி கழுவின தண்ணியை பிரியாணி செய்கிறதுக்கு ஊற்றிக்குங்க. அவ்வளோதான், தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. சோறு நல்லா வேகட்டும். இந்த பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. சோறு அடிப்பிடிக்காமல் ஒரு தடவை ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப ஓயாமல் கிண்டினமாக சோறு உடஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. தயாராகிடுச்சு நண்பர்கள். இனி தம் போட்டுடலாம். சூப்பரான சுவையான அவிச்ச கோழி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி தம் போட்டுக்கலாம். தம் போடுறது எப்படி, கேஸ் அடுப்பில் தம் போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் நண்பர்களே. வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கரலாம். தோசைக்கல், உங்கள்கிட்ட வேஸ்ட்டான தோசைக்கல் எது இருந்தாலும் அது தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏற்றிட்டு பிரியாணி சட்டியை தூக்கி அதில் வச்சுட்டு இப்படி குழி பாத்திரமாக எடுத்து பிரியாணி சட்டியை நல்லா மூடி வச்சுட்டு மேலே அமுக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு இதில் ஊற்றி தட்டை போட்டு மூடி விட்டுருங்க. இவ்வளோ தாங்க தம் கட்டுறது. இந்த பாருங்கள், சுட சுட தண்ணி ஊற்றி தம் கட்டுறதுக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் அளவுக்கு தம் கட்டிட்டிங்கன்னா ரெடி ஆயிடும் சோறு. கீழே வந்து அந்த தோசைக்கல்லும் சூடாக இருக்கும். நம்ம மேலே சுடு தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அமுக்கி வச்சுருப்போம். அப்போ இது வந்து நமக்கு ஈக்குவலாக போயிடும். மல்லித்தலையும் புதினா தலையும் தூவி விட்டு நெய் 150 கிராம் நெய் ஊற்றி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான் சூப்பரான சுவையான சீரக சம்பா அரிசியில் செஞ்ச அவிச்ச கோழி தம் பிரியாணி தயாராகிடுச்சு நண்பர்களே. இது மாதிரி நீங்களும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சாதாரணமாக சிக்கன் பிரியாணி செய்கிறது மாதிரி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கோழி கறியை வந்து நம்ம அப்படியே தாளித்து விட்டு போட்டால் உள்ளுக்கு கறி சக்கசக்கையாக இருக்கும், சாப்பிட முடியாது நமக்கு. இது மாதிரி அவிச்சு போட்டுட்டிங்கன்னா கோழி கறி ருசியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி பிரியர்களுக்கு ஒரு அருமையான அவிச்ச கோழி தம் பிரியாணி செஞ்சு காமிச்சாச்சு. சூப்பரான பிரியாணி, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களே. தேங்க்யூ, நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.